ஹாய் மேம், என் பேர் வந்து காளீஸ்வரி. நான் திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறேன். எனக்கு லா ப்ரொஃபஷன் வந்து லாஸ்ட் 1 இயராக எனக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன்னா 555 மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணேன். 555 மெத்தட்னால் எப்படி யூஸ் பண்ணேன்னா, எனக்கும் என் மாமியாருக்கும் வந்து அதிகமாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு எங்கிட்ட நல்லா பேசணும், எப்பயும் போட நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எதுவாக இருந்தால் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து நான் 555 மெத்தட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை யூஸ் பண்ணிட்டு நான் 5 டேஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 21 டேஸ் வந்து அதை கண்டினியூஸாக வந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். 5 டேஸில் எழுதுனா எப்படி நடக்கும், சரி எக்ஸ்ட்ராவே 21 டேஸ் எழுதலாமே அப்படின்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். 21 டேஸ் வந்துட்டு நானும் எங்கள் அத்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தேன். எங்கிட்ட தனியெல்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அந்த 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே என்னோடய மொபைலுக்கு வந்து கால் பண்ணி எங்கிட்ட பேசினாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னப்பா பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க, சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அப்படி பேசினதே இல்லை எங்கிட்ட. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது. 8 வருஷம் ஆகுது எங்கள் கல்யாணம் முடிஞ்சு. அந்த 8 வருஷத்துலேயும் வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக தான் வந்து எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி இப்போ யாராலையும் தீர்க்கவே முடியாத மாமியார் மருமகள் சண்டையை வந்துட்டு சரி இது எழுதின முடியுமோ வந்து நான் கிடச்சிதே அப்படின்னு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராட்டிடியூடு எழுதுறத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிராட்டிடியூடு எழுதுறத ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு என் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, நல்லா போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய நாத்தனார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு டெலிவரி டைம் அப்போ வந்து ப்ளட்டும் கம்மியாக இருந்தது, தண்ணி லெவல் கம்மியாக இருக்கனால வந்துட்டு உங்களுக்கு சி செக்ஷன் தான் பண்ணணும். செப்டம்பர் 5 வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து செப்டம்பர் 4 அன்றைக்கி வந்து அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 1 வந்து செக்கப் போகும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்காக என்ன பண்ணேன்னா, ட்ராயிங் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 333 மெத்தடும் நான் யூஸ் பண்ணேன். 333 மெத்தடில் வந்துட்டு என்னோடய நாத்தனாருக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறகுது, நல்லா பாப்பா நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஒரு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் மெத்தடில் வந்து அவங்க பாப்பா வந்து நல்லா சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருந்தேன். அதை எழுதிட்டு வந்துட்டு ஒரு 4 நாள் தான் எழுதியிருப்பேன். 4 நாள் செப்டம்பர் 1 அன்னைக்கு வந்துட்டு காலையில் செக்கப் போயிட்டு வராங்க. ஈவினிங் வந்துட்டு திடீர்னு பெயின் வந்துருச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு, இல்லை இது பெயின் இல்லை, இன்னும் உங்களுக்கு தான் வந்து சி செக்ஷன் தானே சொன்னோம், நார்மல் இருக்க சான்ஸே இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு தட்டி விட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 9 மணி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பெயின் வந்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சரி இது டெலிவரி பெயின் தான், சரி அட்மிட் ஆயிருங்க அப்படின்ட்டாங்க. எப்போ 9 மணி கூட்டிகிட்டு போனோம், 10 மணிக்கு பாப்பா பிறந்துட்டா. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாக்டருக்கே வந்து ஒரே ஷாக்காக இருந்தது, எப்படி சி செக்ஷன் தான் சொன்னோம், நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஏதோ மெராக்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தது. அவரை வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, வாட்டர் டெக்னிக்கில் அவர் குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு நான் சொல்லிடுவேன், இப்படி எப்படியாச்சும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஒத்துக்கணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமையே வந்து நான் அந்த வாட்டர் டெக்னிக்கை வந்து நான் சொல்லிடுவேன். வாட்டர் பாட்டில் எழுதி ஒட்டிடுவேன், அவருக்கு தெரியாது, கேட்டால் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். அதை வந்துட்டு ஒரு 4 நாள் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார், சரி ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணார். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து திரும்பவும், சரி நீ என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், இல்லை சரி நான் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்போ முன்னாடி தான் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஹஸ்பண்டை பேச வச்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ண வச்சேன். அவர் பிஸ்னஸ்க்காக வந்துட்டு நீங்களும் வந்து நிறைய டிப்ஸ் சொன்னீங்க, அதை வந்து இப்போ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பரவாயில்ல, கிளைண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மணி அட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த பட்ட மெத்தடும் பண்ணுவார். கிராட்டிடியூட் எழுதுறதும் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக எழுதிட்டு தான் இருக்காரு, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது
நீங்கள் யூனிவர்சிட்டிகிட்ட சைன் கேளுங்க, சைன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போதைக்கு வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது, ஆனால் வந்துட்டு அவ்வளோக்கெலாம் வந்து பேலன்ஸ் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்கு அவரோட பிஸ்னஸ்க்கே வந்துட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு அம்மா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. உங்ககிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த 2 weeks அப்புறம் அப்போ வந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான வேலையெல்லாம் வந்துட்டு இப்போ சீக்கிரமாகவே நடந்துகிட்டே இருக்குது. January 23 அன்னைக்கு வந்துட்டு நான் என்னோடய ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அது கூட எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி என்னோடய ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போயே வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு மெத்தடும் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த சால்ட் மெத்தட் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த சால்ட் மெத்தடும் அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டைப்பொடியை வச்சு பண்ணுறது, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கேண்டீனில் வந்துட்டு நம்மளோட விஷஸ் சொல்கிறது, அந்த இது பண்ணுறது, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாளும் வந்துட்டு ஒவ்வொரு மிராக்கல் நடந்துகிட்டே தான் இருக்குது என்னோடய அந்த 2020லேருந்து 2022 வரைக்கும். 2022 இருந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மேம். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய பிரபஞ்சந்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.